ஜம்மு காஷ்மீரில் நாளை நடைபெறும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. அதன்படி கடந்த 18 தேதி முதல் கட்ட தேர்தலும் 25 தேதி இரண்டாம் கட்ட தேர்தலும் நடைபெற்று முடிந்தன. 40 தொகுதிகளுக்கான கடைசி கட்ட தேர்தல் நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் துணை ராணுவ படையும் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 8 தேதி எண்ணப்படுகின்றன. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக 23 அரசு அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் பணியிடை நீக்கம் செய்துள்ளது. மொத்தம் 130 கோடி ரூபாய் பணத்தை அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.